அக்டோபர் 2 VCK மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி, உளுந்தூர் பேட்டையில். இந்த என்டிஏ கட்சிகளும் திமுகவும் சேர்ந்தாலும் திமுகவில் வந்து ஒரு 47% ஓட்டு வர முடியும். 1999 ஜெயித்த மாதிரி ஜெயிக்க முடியும். மனோ தங்கராஜ் விஷயம் மைனாரிட்டிங்கிற லெவலில் பாதிக்காது, அது வந்து ஆன்டி ஆர்எஸ்எஸ்க்கு திமுக காங்கிரஸ் தாணி போயிடும். நாடாருங்கிற விஷயத்தில் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிர்த்து தான் இந்த ஓட்டு வருது. அப்போ இந்த ஓட்டர்ஸ் கூட போய் சேர்ந்து விடுதலை சிறுத்தைகள் ஜெயிக்க முடியாது. மீண்டும் சொல்கிறேன், சைனட் சாப்பிட்ற மாதிரி விடுதலை சிறுத்தைகளோட அரசியலே 10 வருஷம் வந்து காலி ஆகி போயிடும். அப்போ விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் கட்சியை காப்பாற்றுறதுக்கு திமுக கூட நிற்க வேண்டிய கம்பல்ஷனில் அவங்க இருக்காங்க. அப்போ திருமாவளவும் இருக்கட்டும், நம்மளும் டைரெக்டாக பரையர் வாக்க ரீச் பண்ணுவோங்கிற அதே ஜெயலலிதா ஸ்ட்ராட்டஜியை தான் ஸ்டாலின் பண்ணுறதா நான் பார்க்குறேன். மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம். அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கலை. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் கலை. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் சார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டு இப்போ செயலாற்றி கொண்டிருக்கிறார். இதுக்கு முன்பு நம்ம பேசும்போது கூட உதயநிதி அவர்களுக்கு இப்போ துணை முதல்வர் கொடுப்பதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கும்போது 2026 வரைக்கும் இந்த எதிர்பார்ப்போடையே ஸ்டாலின் அவர்கள் கடத்தி சென்று விடுவார், அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏன்னா உதயநிதி அவர்களை முன்னிறுத்திட்டு இவர் பின்னாடி போக என்னைக்கும் விரும்ப மாட்டார், செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுல தான் ஸ்டாலின் அவர்கள் நிற்பார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விவாதித்தோம். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார் துணை முதல்வராக ஸ்டாலின் அவர்கள். இது என்ன அரசியல் அப்போ? இப்பவும் செல்ஃப் ஃபர்ஸ்டில் தான் அவர் நிற்கிறாரு. எனக்கு துணையாக உதயநிதியை நான் வைக்கல, மக்களுக்கு துணையாக உதயநிதியை வச்சிருக்கேன்னு தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை முக ஸ்டாலின் சொல்கிறாரு. I am firm in the saddle. Myself alone can do and undo things in DMK. I am calling shots in DMK. முக ஸ்டாலின் தான் டிஎம்கேங்கிறத நீ காட்டுறாரு. நாம் என்ன சொன்னோம், என்போட்டோரில் என்ன சொன்னோம், தனக்கு உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக வைக்கும்போது தன் இமேஜுக்கு பாதிப்பு வரக்கூடாது, தனக்கு எந்த நஷ்டம் வரக்கூடாது, அந்த சூழ்நிலையில் வைப்பார் ஸ்டாலின்னு சொன்னோம். இப்போ அந்த இடத்துக்குள்ளே யாருக்கு தான் ஆசை இல்லை, எனக்கும் ஆசை இருக்குங்கிற இதை பொதுச் செயலாளர் துரைமுருகன் சொன்னார். அப்போ நாம் அதில் என்ன கருத்தை சொன்னோம்னா, துரைமுருகனுக்கு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது, அதை ஆசையை வெளிப்படுத்துவார், அதை மையமாக வச்சு நகர்ந்துகிட மாட்டார், மூவ் பண்ணிவிட மாட்டாருங்கிறத நாம் தெளிவாகவே நம்ம சொன்னோம். இப்போவும் ஆசையை வெளிப்படுத்தின துரைமுருகனால் மூவ் பண்ண முடியல, அந்த டிசிஷனுக்கு ஓகே சொல்லிட்டார். குறைஞ்சபட்சம் அன்பழகனுக்கு, பேராசிரியர் அன்பழகனுக்கு நம்பர் 2ங்கிறத கலைஞர் கொடுத்தது மாதிரி முக ஸ்டாலினும் இவருக்கு இன்றைக்கி நம்பர் 2, அதாவது புரோட்டோக்காலில் நம்பர் 2ங்கிறத கொடுத்துட்டார். இல்லைனாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. பட்டு திராவிட இயக்கம் மூத்த தலைவர் வீரபாண்டியார் போன்றவங்கள்லாம் ஸ்டாலினை மதிக்காமல் களமாடின போது மதித்து நின்றவர். இந்த மாதிரிப்பட்ட கன்சிடரேஷனில் அவருக்கு வந்து அந்த புரோட்டோக்கால் படி 2வது இடங்கிறத கொடுத்துட்டார். இன்றைக்குள்ள அரசியல் சூழ்நிலை மோடி ஸ்டாலின் திமுக கூட்டணியை வந்து இன்டாக்டாக கொண்டு போவார், பாஜகவோட கூட்டணி போக மாட்டார். ஆனால் மோடி வந்து அந்த 22 MPக்காக ஸ்டாலினுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறார். ராஜ்நாத் சிங் கலைஞர் நினைவிடத்துக்கு வந்து வாஜ்பாயும் கலைஞரும் சேர்ந்துருக்கதை ஒரு ஏக்கத்தோடு பார்க்குறாரு. நம்ம அந்த கிளீனாக உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், ராஜ்நாத்துக்கு என்ன ஓட்டம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு வந்து கலைஞருக்கு ஆதரவாட்டு மிகப்பெரிய ட்விட்டுகளெல்லாம் வந்து மோடி போடுறார். அப்போது இந்த நகர்வுங்கிறது இந்திய அரசியல ஸ்டாலினை பெரிய அளவுக்கு உயர்த்தி காட்டுது. மோடிக்கு என்ன நன்மை இதனால? அப்ப ஸ்டாலின் அவர்களோட நெருங்கினாதான் மோடிக்கு நன்மையா? கூட்டணி வராதுன்னு மோடிக்கும் தெரியும். 18% கிறிஸ்தவ முஸ்லீமுக்காக ஸ்டாலின் கூட்டணி வரமாட்டாருங்கிறதும் மோடிக்கு மிக நன்றாக தெரியும். ஆனால் அந்த நெருக்கத்தை மோடி காட்டவும் அடுத்த நிமிஷமே பா சிதம்பரம் அந்த நுணுக்கு அந்த ஏன் காரணம் என்னங்கிறத ஒரு சிறுவிடு பொலிட்டீஷியன் ஆல் இண்டியா லெவலில் திங்க் பண்ணக்கூடிய பா சிதம்பரம் அதை உணர்றாரு. உடனே அவசரப்பட்டுக்கிட்டு திமுக காங்கிரஸும் அந்த கூட்டத்துக்கு போனோம், நம்ம இனிமேல் ஸ்டாலினுக்கு பிரச்சனை கொடுக்க மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, நீங்களும் அதை வாழ்த்திடுங்கன்னு ராகுல் காந்திகிட்ட சொல்லிடுறாரு. காங்கிரஸும் அதை வாழ்த்திடுறாங்க. அடுத்தபடியாக அமெரிக்காவில் ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டினாருன்னா
தமிழ்நாட்டில் வந்து நான் உங்கள் கூட சைக்கிள் ஓட்ட தயாராக இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும், எங்களை விட்டு போயிடக்கூடாதுங்கிற அந்த இதை ராகுல் காந்தி சொல்கிறார். அப்போது காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க, ஒருவேளை இன்னைக்கு என்டிஏ வந்து 18% வாக்கு வந்துட்டாங்க, பாஜக மட்டும் 11.4 வந்துட்டாங்க, இந்த என்டிஏ கட்சிகளும் திமுகவும் சேர்ந்தாலும் திமுகவில் வந்து ஒரு 47% ஓட்டு வர முடியும், 1999 ஜெயித்த மாதிரி ஜெயிக்க முடியும். இந்த என்டிஏங்கிறது பாஜக மட்டும் நான் சொல்லலை, 99 ஜெயித்தவங்க இன்னும் என்டிஏ வளர்ந்துருக்குது, வளர்ந்த என்டிஏவும் ஸ்டாலின் சேர்ந்தாலும் ஜெயிக்க முடியும். ஸோ இது நடந்துடும். அதை எப்படி சார் ஜெயிக்க முடியும்னு எப்படி நீங்க சொல்வீங்க? இந்த பக்கம் இருக்கக்கூடிய கூட்டணி மாநில அரசியல்ல உள்ளதுங்கிறது வேற. இன்னைக்கு திமுக பவள விழாலே எல்லாரும் சத்தியம் செய்யாத குறையா சொல்லிட்டாங்க, நாங்க திமுக கூட்டணி, இது கொள்கை கூட்டணி, இது வெற்றி கூட்டணின்னு. அதுல கவனிச்சிங்கன்னா தமிமுன் அன்சாரி அவர்கள் முதற்கொண்டு கருணாஸ் அவர்கள் முதற்கொண்டு ஒற்றை ஓட்டு கூட வெளியில போகக்கூடாது அப்படிங்கிற கொள்கை கூட்டணி, அந்த வேர்டை நம்ம அண்டர்லைன் பண்ணணும். அப்படி இருக்கக்கூடியது வெற்றி அரசியலா மாநிலத்துல பண்றது. நீங்க எப்படி டக்குன்னு அதில் ஸ்டாலினும் என்டிஏவும் சேர்ந்தா ஜெயிச்சிடும் அப்படின்னா எப்படி, எந்த ஒரு கணக்கு சார் இது? சேர மாட்டாங்க. இந்த வெற்றி கூட்டணியில் போகிறது தான் ஸ்டாலினுக்கு லாபம், இதை இன்டாக்டாக கொண்டு போகிறது தான் லாபம். அதனால தான் ராகுல் காந்திக்கு வந்து உடனே பதில் ட்விட்டும் போடுறாரு, மோடியை 15 தான் பேசுவாங்க, எனக்கு 45 மோடி தந்தாருன்னு சொன்ன ஸ்டாலின் சோனியா காந்தி அம்மையாரையும் ராகுலையும் பார்த்து குடும்ப உறவு, இந்த குடும்ப உறவு நீடிக்கும்னு சொல்கிறாரு. அப்போது மோடியோட இந்த நகர்வு மூலமாக காங்கிரஸை செக் பண்ணிட்டாரு மோடி. மோடிக்கோ எங்களுக்கோ ஸ்டாலின் எதிரி அல்ல, காங்கிரஸ் கூட இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் பிரச்சனை. ஸ்டாலின் இப்போ 22 MP இருக்கிறதுனால காங்கிரஸ் ஸ்டாலினை நோக்கி போகக்கூடிய ஒரு அரசியலை மோடி டெல்லியில் இருந்தே சிம்பிளாக பண்ணி முடிச்சுட்டாரு. இல்லை, இதை வந்து மோடி கட்டமைக்கிறாரு அப்படிங்கிறத விட ஸ்டாலினை இந்த நகர்வை தானே விரும்புகிறாரு. இப்போ நீங்கள் காங்கிரஸ் வந்து ஸ்டாலினை நோக்கி நகருது அப்படின்னா ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸை தான் விரும்புகிறாங்க, ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணியில் அதுதான். அப்போ ஸ்டாலின் எந்த இந்த ரெண்டு பேருக்கு இடையில மோடியால என்ன நகர்வை ஏற்படுத்த முடியும்? நீங்க வந்தாலும் வரலைனாலும் பிக்சர்ல இவங்க ரெண்டு பேர் தான் கம்மு. மறுக்க வரல, ஆனா ஸ்டாலின் கதவை மோடி தட்டும் போது நான் மறுக்கலையே. ஸ்டாலின் 22 MP உள்ள ஸ்டாலினுக்கு மோடி முக்கியத்துவம் கொடுக்குறாரு. நான் அது சரியான அரசியல் நகர்வு தான் மோடி பண்றாரு நான் சொல்றேன். கொடுக்கும்போது நாயுடு அடங்கி போவாரு, சிராக் பாஸ்வான் அடங்கி போவார். சிராக் பாஸ்வான் சொல்றாரு இல்லையா, மோடி இருக்கிறது வரை நான் மோடி கூட தான் இருப்பேன்னு சொல்றாரு, எங்களுக்கு பிரதமர் மோடி தான் சொல்றாரு. மோடிங்கிற ஒருத்தர், ஒரு பிற்படுத்தப்பட்டவர், பிரதமராக இருக்க முடியாத தாங்க முடியாதவங்கெல்லாம் இதை உணரணும். சிராக் பாஸ்வான் அந்த கருத்தை உடனே முன் வைக்கிறாரு. நாயுடு நிதிஷ் வந்து எந்த மூவும் பண்ண முடியாம அளவுக்கு அவங்க முடங்கி போவாங்க. ராகுல் காந்தி இந்த ஆட்சியை கவிழ்த்திடலாங்கன்னு கனவு காணப்போர் கூட ஸ்டாலினை விட்டுக்கிட்டு கவிழ்க்க முடியாது, கனவு கூட காண முடியாது. ஸோ மோடிக்கு எதிரி பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்றாரு, ஐடென்டிஃபை த எனிமி. அப்போ மோடி ஐடென்டிஃபை எனிமி ஐடென்ட் பண்ணியிருக்கிறது 10 ஜன்பாத்தை தான். 10 ஜன்பாத் கூட நிற்கிறனால தான் ஸ்டாலின் எதிரியே தவிர எதிரி 10 ஜன்பாத் காங்கிரஸ் தான். இந்த மூவை மோடி நகர்த்தும் போது இந்திய அரசியலில் ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் வருது. சரி, இப்போ மனோ தங்கராஜ் அவர்களை அந்த அமைச்சரவையிலிருந்து நீக்கியது அப்படிங்கிறது அது ஒரு நஷ்டமாக மாறுமா? ஏன்னா நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி இந்த இடத்துக்கு ஒரு அமைச்சர் அப்படிங்கிறத ஒரு பிரதிநிதித்துவமாக இருந்தது. இப்போ அந்த இடம் ஒரு வேக்கண்ட் இருக்குமா, அது திமுகவுக்கு பலவீனமாக எதுவும் மாறுமா, இல்லை அதை வேறு விதமாக அவங்க கேப்சர் பண்ணுவாங்களா? இதில் என்ன வேறு விதமாக கேப்சர் பண்ணி தான் ஆகணும். அவங்க வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிறாங்க, பட் கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்குங்கிறக்காக படகுல ஓட்டை விழுந்து தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிட்டேன்னா அது ஒவ்வொரு இடமும் ஓட்டையில் ஒழுக ஆரம்பிச்சிடும். ஸோ ஓட்டை அடைக்க வேண்டியது ஸ்டாலினுக்கு பொறுப்புன்னு தான் நான் சொல்கிறேன். பட் இந்த மனோ தங்கராஜ் ஏரியா வந்து கிள்ளியூர், விளவங்கோடு, பத்மநாபபுரம் இந்த ஏரியாவில் திமுக காங்கிரஸ் சிபிஎம் கூட்டணி யாரை நிறுத்தினாலும் 60% மேலே வாக்கு கிடைக்கும். அவங்க ஆன்டி ஆர்எஸ்எஸ்ன்னு தான் போடுவாங்க. இந்து நாடார்கள் எங்கள் சமுதாயத்துக்கு எதிராக தான் அவங்க, பிற மதத்தவர்களும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க, பிற ஜாதியினரும் இந்து நாடார்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க. இதுதான் மனோ தங்கராஜ் போன்றவங்களுக்கு லாபம். அது மனோ தங்கராஜ் இருந்தாலும் சரி, கால்சன் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் இந்த லாபம் கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால்
ஒரு நாடார் ஒருத்தர் வந்து ட்ராப் ஆகிருக்கிறாரு, அதை வந்து அட்ரஸ் பண்ணலை. இங்கும்போது நாடார் சார் நான் டேக்கன் ஃபார் கிராண்டடுங்கிற ஒரு இதில் வருது. சீமான் இதுவரை நாடாரை மையமாக வச்சு அரசியல் பண்ணலை, பரையர்களை மையமாக வச்சு, தேவேந்திர வேளாளர்களை மையமாக வச்சு சீமான் பண்ணுற அரசியலுக்கு ஸ்டாலின் அட்ரஸ் பண்ணிட்டார். ஒரு பரையர் சமூகத்தைச் சேர்ந்த கோபி செளியனை உயர்கல்வித்துறை அமைச்சராக்கிட்டார். ஒரு தேவேந்திர குல வேளாளரை வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் அந்த மினிஸ்ட்ரி அவர் கொடுத்துட்டார். 100% முதல்வருக்கு தெரியும், உளவுத்துறைக்கு தெரியும். இந்த மூவுக்கு காரணம் சீமான் வந்து அருந்ததியார் உள்ள ஒதுக்கீட்டை எதிர்த்து அடித்தது தான் காரணம். அருந்ததி உள்ள ஒதுக்கீட்டை ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்தாங்க. ஜெயலலிதா கருத்தை குப்பை கூடையில் தூக்கி போட்டுக்கிட்டு கொங்கு மண்டலத்தில் கொங்கு வேளாளர் ப்ளஸ் 15% அருந்ததியரில் ஒரு சப்ஸ்டான்ஷியல் ஓட்டு இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு ஜெயலலிதாவை துரத்துக்கு போட்டுக்கிட்டு, கருத்தை துரத்துக்கு போட்டுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அதை ஆதரிச்சிட்டாரு. ஆனால் அந்த இடத்துக்குள்ளே சீமான் என் பரையர் தேவேந்திர குல மக்கள் இதை எப்படி நீ எடுத்து கொடுக்கலாம், நீ பொதுவிலிருந்து எடுத்து கொடுத்துக்கணும், என் மக்கள் இதை எப்படி எடுத்து கொடுத்தான்னு சொல்லி திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியில் 4 சீட்டும் அருந்ததியருக்கு போகுதுங்கிறத மையமாக வச்சு பேசவும் உளவுத்துறை ரிப்போர்ட் பண்ணுறாங்க. சீமானுக்கு இது வந்து ஒரு பூகம்பமாக வந்ததுன்னா அன்றைக்குள்ள கம்யூனிகேஷன் புரட்சியில் பரையர் தேவேந்திர குல வேளாளர் மத்தியில் ஒரு எழுச்சியாக வந்ததுன்னா திமுகவுக்கு வாக்கு பாதிக்கும், எடப்பாடிக்கு சுத்தமாக போயிடும், திமுகவுக்கும் பாதிக்கும், சீமான் அதில் எமர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் சீமான் ஒவ்வொரு இதுலேயும் எமர்ஜ் ஆகிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது ஸ்டாலின் அது ப்ரூடண்டாக பார்க்குறாரு. இவங்களுக்கு ஒருத்தருக்கு அமைச்சரவை கூட்டி கொடுக்குறாரு, ஒருத்தருக்கு லாகாவை உயர்த்தி கொடுக்குறாரு. அந்த ஒரு சிச்சுவேஷன் கிறிஸ்தவரான மனோ தங்கராஜ் விஷயத்தில் இல்லை. மனோ தங்கராஜ்ங்கிற கிறிஸ்தவரை நீக்கினதில் ஸ்டாலின் அதில் எந்த பாதிப்பும் இல்லை. மனோ தங்கராஜ்ங்கிற நாடாரை நீக்கினதில் ஸ்டாலினுக்கு அதில் பாதிப்பு வருது. நாடார் கம்யூனிட்டியில் வந்து சீமான் அவர் வந்து ஆண்டி நாடார் பொலிட்டிக்ஸ் பண்ணாலும் நான் நாடார் பொலிட்டிக்ஸ் பண்ணாலும் பை பர்த் ஈசிய நாடாருங்கிறது தெரியுது. அவரை மையமாக நாடார மையம் வச்சு தான் அவர் விமர்சனம் பண்ணும்போது இந்த அதிருப்தி வரும்போது அது சீமானுக்கு ஒரு ஆதரவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீமான் அதை எப்படி என்கேஜ் பண்ணுறாருங்கிறது தெரியல. அவர் நாடாரணி வந்தாலே அதில் தீய மிதித்த மாதிரி அதிலிருந்து பதறி தான் ஓடிட்டு இருக்கிறாரு. பரையர் தேவேந்திரர்களுக்காக அவர் பேசுனதில் ஸ்டாலின் பூந்துக்கிட்டு அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ மனோ தங்கராஜ் விஷயம் மைனாரிட்டிங்கிற லெவலில் பாதிக்காது, அது வந்து ஆன்டி ஆர்எஸ்எஸ்க்கு திமுக காங்கிரஸ் தாண்டி போயிடும். நாடாருங்கிற விஷயத்துல பாதிக்க வாய்ப்பு இருக்கு. சரி, அதே சமயம் விசிகாவுடைய மது ஒழிப்பு மாநாடு நடைபெறுகிறது இன்று. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா தலித் அப்படிங்கிறத முன்னிறுத்தினார். தலித் எல்லாம் ஒரு முதலமைச்சராக ஆக முடியுமா அப்படிங்கிறதையும் தொழில் திருமாவளவன் அவர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த தலித் வாக்குகள் விசிகா பக்கம் இருக்கு, வட மாவட்டங்களில் திமுகவே ஜெயிக்கிறாங்கன்னா எங்களுடைய வாக்குகள் அதுக்கு வந்து உதவி பண்ணதுங்கிறது ஆதவர்ஜுனா பேசினாங்க, அதெல்லாம் பெரிய சர்ச்சையாச்சு, இதை நம்ம கடந்து வந்துட்டோம். ஆனால் அந்த கண்டென்ட்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இப்போ ஒரே கல்லில் 2 மாங்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கா. உயர்கல்வித்துறையில் இந்த தமிழக அமைச்சரவை வரலாற்றிலேயே உயர்கல்வித்துறைக்கு அமைச்சரா ஒரு தலித் தான் முதன் முதல்ல இருக்கிறாரு. பாராட்டு ஒரே சமயம் அப்ப அமைச்சரவையில ஒரு உயர் பொறுப்புல ஒரு தலித் இருக்கிறார். இன்னொரு பக்கம் இது மூலமா விசிகா கிட்ட இருக்க ஓட் பேங்கை இந்த பக்கமும் நம்மளால பிரிக்க முடியும், தலித்துக்கு நாங்களும் முக்கியத்துவம் கொடுக்குறோம், அது ஒருத்தருக்கு மட்டும் பிரதிநிதித்துவம் கிடையாது அப்படிங்கிறதுக்கான ஒரு வியூகமா இதை வந்து ஸ்டாலின் எடுக்கிறாரா? ஸ்டாலின் இந்த இடத்துக்குள்ள திருமாவளவன் போக மாட்டாருங்க ஸ்டாலினுக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும். ஏன்னா திருமாவளவனுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன் ஆப்ஷன் இல்லைன்னா வடக்க திருமாவளவன் எதிர்ப்பு வாக்குகளை தான் சிதம்பரத்திலையும் விழுப்புரத்திலையும் வாங்கி எடப்பாடி பழனிசாமி ஐயா 35% வாக்களை பெற்றிருக்காருன்னா, தமிழக ஸ்டேட் ஆவரேஜோடு அங்கே பெரிய வாக்களை பெற்றிருக்காருன்னா 10.5%. பாமக வண்ணியர்கள் டாக்டர் ராமதாஸை கைவிட்டுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போனது தான். இது கசப்பான உண்மை, நான் எதிர்பார்க்காத உண்மை, பட் நடந்துட்டு நடந்த முறை நம்ம அதை மறைச்சி பேசி அரசியல் பேச முடியாது. ராமதாஸ் பலகீனம் அடைஞ்சிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி பலம் பெற்றுட்டாரு. அப்போ ராமதாஸ் பலகீனம் அடைஞ்சு எடப்பாடி பழனிசாமி விழுப்புரம் சிதம்பரத்தில் பலம் பெறுறாருன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிர்த்து தான் அந்த ஓட்டு வருது. அப்போ இந்த ஓட்டர்ஸ் கூட போய் சேர்ந்து விடுதலை சிறுத்தைகள் ஜெயிக்க முடியாது. மீண்டும் சொல்கிறேன், சைனைட் சாப்பிட்ற மாதிரி விடுதலை சிறுத்தைகளோட அரசியலே 10 வருஷம் வந்து காலியாகி போயிடும். அப்போ விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் கட்சியை காப்பாற்றுறதுக்கு திமுக கூட நிற்க வேண்டிய கம்பல்ஷனில் அவங்க இருக்காங்க, நிர்பந்தம். திமுகவை தவிர அவங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ அவங்க திமுக கூட தான் நிற்பாங்க. அதனால தான் கனத்த இதயத்தோடு வேறு மூவ் பண்ணதுக்கு வழியே இல்லாமல் காணரான சகோதரர் தோல் திருமா நாங்கள் இரட்டை குழல் துப்பாக்கி இல்லை, 3வது நாங்கள் அனுப்போன்னு அந்த இடத்துல அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறாரு. வருத்தம் தான், ஆனால் வேறு வழி இல்லை அவருக்கு. ஸோ அந்த இடத்துக்குள்ளே அவங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ண ஓட்டம் என்னென்னா,
நாம் மதிமுக சிபிஎம் சிபியோட அதிக வாக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், அதுக்குள்ள ரிவார்டு நமக்கு கிடைக்கலங்கிற ஒரு ஒரு உணர்வு அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் அவங்களுக்கு திமுக விட்டால் வேற, நான் கொஞ்சம் கடுமையான வார்த்தையை சொன்னேன், மீண்டும் அதே வார்த்தையை சொல்கிறேன், வேறு நாதி இல்லைங்கிற பொசிஷனில் தான், வெற்றிக்கு வேறு நாதி இல்லைன்னு தான் சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. அரசியல் எப்படியும் பண்ணலாம், வெற்றி பெறதுக்கு வேறு நாதி இல்லைங்கிற சூழ்நிலை தான் அவங்க இருக்கும்போது விஷயத்தை புரிஞ்சு அவங்களும் போயிட்டாங்க. ஸ்டாலினும் அதை தான் எதிர்பார்த்தார். கார்ப்பரேட் ஸ்டைலில் லாபம், லாபம் ஒன்றே குறி. கலைஞர் மாதிரி சென்சிட்டிவாக போகக்கூடியவங்க அல்ல, எம்ஜிஆர் மாதிரி நாங்கள் போட்ட பிச்சைன்னு சிபிஎம் சொல்ல, சிபிஎம் நீ பெரிய பிச்சைக்காரன், உனக்கு நாங்கள் நிறைய தொகுதியில் பிச்சை போட்டிருக்கோம் அவங்க திருப்பி சொல்ல, அந்த அலையன்ஸ் முறிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழல் அங்கே இல்லை. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் மாதிரி யாரோ ஒருத்தர் கொஞ்சம் மோசமான வார்த்தையை சொல்லி நான் ஜெயிக்கலன்னு சொல்லும்போது காங்கிரஸ் மூப்பனார் ரூபத்தில் வெளியேறி ஜெயலலிதாவே பர்கூரில் தோற்று போனாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. பட் ஸ்டாலின் அந்த இடத்துக்குள்ளே தெளிவாக இருப்பார். கார்ப்பரேட் ஸ்டைலில் பண்ணுறதுனால திரும்ப ராமதாஸை விட திருமாவளவும் லாபம், குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம். ஸோ இந்த இதுகளெல்லாம் பிசுறுன்னு விட்டுட்டு போயிட்டார். மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம் இருக்கட்டு, 2026 பிப்ரவரியில் பார்த்துக்கலாம், இருப்பார், எங்கே போயிடுவார்னு நினைக்கார். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் விசிகோவோட பார்வையில் அவங்களுக்கு இங்கே இருக்கணும், வெற்றி கூட்டணியில் இருக்கிறது அவங்க ஸ்டாண்டு. இது இந்த ஒரு சலசலப்பு வந்தோடனே ஸ்டாலினுடைய தலித் அரசியல் எப்படி இருக்குன்னு நான் கேட்குறேன். இப்போ இவரை உயர்கல்வித்துறைக்கு ஒரு அமைச்சரை வந்து தலித்தை நியமித்ததும் சரி, அதற்கு பிறகு நம்ம இனிமே தலித்து அப்படிங்கிறத திமுகவுக்கு கொண்டு வர்றதுக்கான காய் நகர்த்தணும், அது எப்படி இருக்குங்கிறேன். ஸ்டாலினுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல எப்படி இருக்கு, இன்னமும் அவர் வந்து ஒரு ஜாதி கட்சிகள் அப்படிங்கிற போர்வையில் ஒவ்வொன்றையும் அவர் கம்யூனிட்டி பேஸில் சார்ந்திருக்க மாட்டார். ஸ்டாலின் அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னா எல்லாத்துடைய வாக்குகளையும் எப்படி நம்ம பிரிச்சு வாங்குறதுங்கிறதுக்கு மூக்கு போவாரு. இப்போ என்ன பண்ணுவாரு? இது ஜெயலலிதா ஸ்ட்ராட்டஜி தான். மூப்பனாரால் ஜெயலலிதா தோக்குறாங்க, மூப்பனாரால் தோக்குறாங்கன்னா மூப்பனாருக்கு பேக்கிங்காக இருந்தது நாடார்கள் தான். திரும்ப மூப்பனார் கூட்டணிக்கு வரும்போது 21 நாடார் கேண்டிடேட்டை ஜெயலலிதா ஃபீல்டு பண்ணுறாங்க. நான் மூப்பனாரை வச்சியும் நாடார் ஓட்டை வாங்குவேன், நானே டைரக்டாட்டு நாடார் ஓட்டை வாங்குவேன்னு ஜெயலலிதா அந்த இதில் ப்ரோ நாடார் பொலிட்டிக்ஸை பெரிய அளவு பண்ணுறாங்க. கூடலூர்லேருந்து, மதுரையில் வளர்மதி ஜெயபராஜிலிருந்து, கூடலூரில் மில்லர்லேருந்து, இது நாங்குநேரி, சிறுவகுண்டம், ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், எல்லா இடத்துலையுமே நாடார் கேண்டிடேட் போடுறாங்க. இத்தனைக்கும் மூப்பனாரும் கூட இருக்கிறாரு, நாடார் ஆதரவு பெற்ற ஒரு தலைவர், காமராஜ் கூட இந்திரா காந்தியும் கருணாநிதியும் எதிர்த்து உறுதியாக நின்ற ஒரு தலைவர்னு சென்னிமன்ற நாடார்கள் ஆதரித்த ஒரு தலைவரும் கூட இருக்கும் போதும் ஜெயலலிதா டைரெக்டாக பண்ணுறாங்க. அப்போ திருமாவளவனும் இருக்கட்டு, நம்மளும் டைரெக்டாக பரையர் வாக்கை ரீச் பண்ணுவோங்கிற அதே ஜெயலலிதா ஸ்ட்ராட்டஜியை தான் ஸ்டாலின் பண்ணுறதா நான் பார்க்குறேன். உயர்கல்வித்துறை இதை கோவி செழியனுக்கு கொடுத்ததில் அந்த நுட்பம் தான் இருக்குதா நான் பார்க்குறேன். இல்லை, அதே சமயம் இந்த உயர்கல்வித்துறை பொன்முடிக்கிட்டேருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வருது. வனத்துறை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு சீனியர்கிட்டேருந்து இந்த துறை அப்படிங்கிறத எப்படி எடுக்கலாமா, இதில் என்ன சிக்கல் இந்த மாதிரி பிரித்து கொடுக்கும்போது? கவர்னர், உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கான்ஃபரண்டேஷனில் ஸ்டாலினுக்கு லாபம் இல்லை. அந்த கான்ஃபரண்டேஷன் இன்னும் போயிட்டு இருக்கிறதுல லாபம் இல்லை. என்ன லாபத்தை இப்போ அவர் எதிர்பார்க்குறாரு? இவர் தீவிரமாக தானே சார் இருந்தார், பொன்முடி ஆளுநர். இந்த இந்த தீவிரம் வந்து திமுகவுக்கு லாபம் தானே? அவர் டிஎன்பிசி சேர்மனாக சைலேந்திர பாபுவை போடணும்னு நினச்சார். டிஜிபி அவர் தான் கொண்டு வந்தார். அது டெல்லியில் என்ன நடந்துன்னு தெரியும், அது அதெல்லாம் மீறி எடுத்து வந்தார். அப்போது அவரை டிஎன்பிசி சேர்மனாக போடும்போது கவர்னர் அடிக்கிறாரு. அதிகார இதுக்குள்ளே ஸ்டாலினால் ஒன்றும் பண்ண முடியல. எஸ் எம் பாலாஜி அவரோட டாக்டர், அவரை வைஸ் சான்சலராக கொண்டு வரணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. கவர்னர் அடிக்கிறாரு, அப்போ ஒன்றும் பண்ண முடியல. அப்போ கலைஞர் முதல்வருக்கும் கவர்னருக்கும் ஒரு கான்ஃபரண்டேஷன் இருந்ததுன்னா கவர்னர் தன்னுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டு முதல்வருக்கு என்ன ஓட்டத்தை எங்கெங்கே காலி பண்ண முடியுமோ அங்கங்கே காலி பண்ண முடியும். அப்போ இந்திய அரசியல் அமைப்புக்குள்ளே அதை பொலிட்டிக்கலாக தான் களத்துக்குள்ளே கொண்டு போக முடியுமே தவிர மற்றபடி அதை தடுத்து நிறுத்திட முடியாது. இப்போ எஸ் கிருஷ்ணசாமிங்கிறவரை வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலருக்கு எம்ஜிஆருக்கு ரெக்கமெண்டேஷன், சிஏ பெருமாள்னு எம்சி பாலனுக்கு அண்ணன் அவர் போட்டாப்பில், இது எஸ் கிருஷ்ணசாமிங்கிறவரை வந்து கவர்னர் குரானா டிக் பண்ணுறாரு. எம்ஜிஆரால் அதை ஃபைட் பண்ண முடியலை, அக்செப்ட் பண்ணிட்டு தான் போனார். இதுதான் எம்ஜிஆருக்கு நிலைமை தான் ஸ்டாலினுக்கும். அப்போ ஒரு நல்லுறவு கவர்னர்கிட்ட எம்ஜிஆர் அதுக்கு பிறகு ஏற்படுத்தினது மாதிரி இவரும் ஏற்படுத்திட்டு இருக்கும்போது பல இடங்களில் அவங்களுக்கு இடர்பாடு வராதுங்கிறது தான், சுமூத் சேலிங் ஆஃப் தி கவர்மெண்ட்டுக்கு அது பயன்படுங்கிறது தான் திமுகவோட எண்ண ஓட்டமாக இருக்கும். பட் இது வந்து பாஜக எதிர்ப்புன்னு திமுகவை ஹெவியாக ஆதரிப்பவங்க மத்தியில்
ஒரு டிஸ்கார்டனிங் இருக்கத்தான் செய்யும். பட் அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாத சூழ்நிலையில் திமுக அணி இன்டாக்டாக இருக்கும்போது அந்த ஓட்டு வருங்கிற கணக்கு தான் ஸ்டாலினுக்கும் இருக்கும். இல்லை, இப்போ நான் இதில் நீங்கள் சொல்கிறதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ வந்து பொன்முடி அப்படி ஆளுநர், பொன்முடி வெர்சஸ் ஆளுநர் அப்படின்னு அதிகமாக மோதல் வர்றது ஸ்டாலினுக்கு வந்து நல்லது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது தேவையற்ற ஒரு இரிட்டேஷன் ஸ்டாலின் நினைக்கிறார். ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போகிறது பெட்டர்னு நினைக்கிறார். இப்போ கோவி செழியனுக்கு இப்போ கொடுத்ததுக்கு மூலமாக அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார், அது எப்படி வந்து திமுகவுக்கு லாபமாக அமையும்? பொன்முடி அளவுக்கு அதை கான்ஃபன்டேஷனுக்கு போக மாட்டார். சப்போஸ் ஓவராக கவர்னர் போனார்னா அந்த இடத்துக்குள்ளே சிஎம் அட்வைஸ் படி கான்ஃபன்டேஷன் போகாமலும் இருக்க மாட்டார். ஷுவர். ஓகே, அப்போ வந்து பொன்முடியோட ஆக்டிவிட்டீஸ் கண்ட்ரோலில் இல்லையா ஸ்டாலின் அவர்? இதே அட்வைஸை பொன்முடிக்கும் ஓரளவு கொடுக்க முடியும்ல, கோவி செழியனுக்கு கொடுக்க முடியுங்கிற அட்வைஸை பொன்முடிக்கு ஏன் கொடுக்க முடியலையா? அரசியல் கிளைமேட் லேசாக மாறி இருக்கு, அதான் உண்மை. இவர் மனோ தங்கராஜ் மேலே நமக்கெல்லாம் மிக கடுப்பு. அரசியல் ரீதியாக மோடி விமர்சிக்கிறது வேற, இங்கே வன்மத்தில் விமர்சிக்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு சரி சார், ஆனால் திமுகவுக்கு அதுதான் காரணமா? திமுகவுக்கு திமுகவுக்கு என்ன காரணம், பாஜகவை எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு காரணமா? மனோ தங்கராஜ் பிறகு ஒரு ஹேட்சனை போட்டாலும் அங்கே நிற்கும். அது அவங்க, நான் ஏற்கனவே உங்கள் முதல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு, 60% ஓட்டு அங்கே வரும் யாரை போட்டாலும். அதனால அவர் ஒன்றும் அவரை நம்பி ஒன்றும் அங்கே நிற்கலை, திமுகவை நம்பி தான் அவர் அங்கே நிற்கிறார். அக்டோபர் 2 VCK மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி, உளுந்தூர் பேட்டையில். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.